புதுப்பாளையம் ஒன்றியம் இறையூர் மற்றும் அம்மாபாளையம் ஊராட்சிக்கு ஒன்றியக்குழு உறுப்பினர் பதவிக்கு நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட செல்வி ஏழுமலை மற்றும் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஆகியோர் கழக நிர்வாகிகளுடன் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் வேட்புமனுவினை தாக்கல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த புதுப்பாளையம் ஒன்றியம் கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இறையூர் மற்றும் அம்மாபாளையம் ஊராட்சியில் காலியாக உள்ள வார்டு எண் 11 ஒன்றியக்குழு உறுப்பினர் பதவிக்கு நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட செல்வி ஏழுமலை, கலசபாக்கம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பன்னீர்செல்வம், மேற்கு ஒன்றிய செயலாளர் பொய்யாமொழி, புதுப்பாளையம் இரண்டாவது வார்டு ஒன்றியக்குழு உறுப்பினரும் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளரும் வழக்கறிஞருமான ரமேஷ், நகர செயலாளர் வழக்கறிஞர் ராதா, செங்கம் நிலவள வங்கி தலைவர் ஜி சி வேலு, எறையூர் ஏழுமலை ஜெயசுதா, பிரபாகரன், வெள்ளையப்பன், சரவணன், கூட்டுறவு சங்க தலைவர் துரைசாமி, பாரதியார், ராஜன் என முக்கிய நிர்வாகிகள் பலர் புதுப்பாளையம் ஒன்றிய அலுவலக தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் வேட்புமனுவினை தாக்கல் செய்தார்கள்.